தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் பஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமிகளை கண்டலேம். ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி, டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும், சர்வதேச இந்து மத குறிப்பிடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். என்றும் மங்களகரமான குரோதி வருஷம் ஐப்பசி மாதம் 25ஆம் நாள் 11/11/2024 திங்கட்கிழமை இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து, இன்று சோம வாரம் என்கின்ற திங்கட்கிழமை நாம் ஆசாரசீலராக ஆலயங்களிலே சென்று இஷ்ட தெய்வங்களை, குல தெய்வங்களை, பாரம்பரிய தெய்வங்களை எல்லாம் வழிபாடு செய்வதற்கு ஒரு சிறந்த நாள். பொதுவாக இந்த ஆலயம் தொழுவது சாலமும் நன்று என்று முன்னோர் சொன்னார்கள். அவ்வாறு நமக்கு அன்றாடம் ஆலயத்திற்கு செல்ல முடியாவிட்டாலும் விசேஷ நாட்கள், விரத காலங்கள், சிறப்பான உற்சவ காலங்களாவது கண்டிப்பாக நாம் ஆலயம் சென்று வழிபாடு செய்ய வேண்டும். அவ்வாறு அந்த ஆலயத்திலே சென்று நாம் வழிபாடுகள் பிரார்த்தனைகள் செய்கின்ற பொழுது நம்முடைய மனதுக்கு ஒரு சந்தோஷம் ஏற்படும். அங்கே ஆலய சூழலிலே இருக்கின்ற சிற்பங்களை பார்க்கின்ற பொழுது, விக்கிரகங்களை பார்க்கின்ற பொழுது, அங்கு ஓதப்படுகின்ற வேத மந்திரங்கள், தேவார திருவாசக திருமுறைகளை கேட்கின்ற பொழுது, அங்கு வாசிக்கப்படுகின்ற தவில், நாதஸ்வரம், சங்கநாதம், காண்டாமணியிலே ஓசைகளை கேட்கின்ற பொழுது நம்முடைய மனம் சந்தோஷமடையும். இவ்வாறு இந்த இறை பிரார்த்தனைகளிலே நாம் ஈடுபட வேண்டும். சிறப்பான நாட்களிலே இந்த ஆலயங்களுக்கு நாம் செல்லுகின்ற பொழுது வெறுங்கையோடு செல்லக்கூடாது. வீட்டிலே வளவிலே மலர்ந்திருக்கின்ற மலர்கள், இந்த செடிகள் கொடிகளிலே பூத்திருக்கின்ற பூக்களையாவது நாம் எடுத்து அது மஞ்சத்தண்ணியிலே கழுவி பூஜைக்கு கொண்டு போய் கொடுக்க வேண்டும். வெறுங்கையோடு கோவிலுக்கு செல்லக்கூடாது. வெறுங்கையோடு குழந்தைகள் இருக்கிற வீட்டுக்கு செல்லக்கூடாது. வெறுங்கையோடு ஒரு நோயாளியை பார்க்க செல்லக்கூடாது. வெறுங்கையோடு வயதானவர்கள், பெரியவர்களை பார்க்க செல்லக்கூடாது. வெறுங்கையோடு குருவை, ஆசிரியரை நாம் பார்க்க செல்லப்படும். இறையேசுவில் என் அன்பு நெஞ்சங்களே, கிறிஸ்தவ நற்சிந்தனை வேளையில் உங்களை சந்திப்பதிலே எனக்கு மிக்க மகிழ்ச்சி. ஆண்டவர் இயேசுவின் அன்பும் அருளும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு குழந்தைகளை, சிறுவர்களை அன்பு செய்தார். குழந்தைகள் வருங்கால பிரஜைகளாக உருவாகுவதற்கு பெற்றோர், வழிகாட்டிகள், பெரியவர்கள், வளர்ந்தவர்கள் என்று இந்த குழந்தைகளுக்கு பொறுப்பாக அவர்கள் இருக்கின்றார்கள். சிறார்கள் தங்களுடைய வாழ்வில் முன்னேறுவதற்கான வழிகாட்டுதல்களை எதிர்பார்க்கின்றார்கள்.
பார்த்து ஒழுகுகின்ற பழக்கம் ஒருவர் ஒன்றை செய்தால் அப்படியே பார்த்தொழுவார்கள். அவர்கள் அதுதான் சரி என்று நினைத்து செய்வார்கள். இப்படிப்பட்ட ஒரு மனித சூழலில் பெரியவர்கள் என்று சொல்லப்படுகின்றவர்கள், வளர்ந்தவர்கள் என்று சொல்லப்படுகின்றவர்கள் சிறார்களுக்கு முன்மாதிரியாக விளங்க வேண்டும் என்பத அந்த பொறுப்பை அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதாவது பார்த்து ஒழுகுகின்ற பொழுது அவர்களுக்கு பெரியவர்கள் செய்கின்ற அந்த வேலைகளை, அவர்களுடைய நடத்தையை, அவர்கள் தவறிழைக்கின்ற பொழுதெல்லாம் இவர்களுக்கு அவர்கள் இடரலாக இருக்கின்றார்கள். இப்படி இடரலாக இருக்கின்றவர்கள், அதாவது தவறான பாதையை இந்த சிறுவ சிறார்களுக்கு காட்டுகின்றவர்களை அவர்களுடைய கழுத்திலே எந்திர கல்லை கட்டி ஆழ்ந்த சமுத்திரத்திலே அவர்களை அமிழ்த்த வேண்டும் என்று சொல்கின்றார். ஏனால் அவர்கள் கண்டிக்கப்பட வேண்டியவர்கள், தண்டிக்கப்பட வேண்டியவர்கள். இறைவன் தண்டிக்க வேண்டும் என்று விரும்புகின்றவர் அல்ல, ஆனால் மற்றவர்களை பாவத்திற்கு இழுத்து செல்லுகின்றவர்கள் தங்களுடைய துன்மாதிரிகையினாலும் தவறான அறிவுரைகளினாலும் தவறான மதிப்பீடுகளை விதைப்பதினாலும் அவர்கள் ஒரு பொறுப்பட்ட நிலையிலே தம்மையும் அழித்து இந்த வருங்கால சந்ததியையும் அழிக்கின்றவர்களாக இருக்கக்கூடாது என்று இயேசு சொல்லிக் கொடுக்கின்றார். இந்த குழந்தைகள் சுதந்திரமாக வாழ்வதற்கும் அவர்களுக்கு உரிய சில உரிமைகள் இருக்கின்றன. அறிவு ஆற்றலிலே வளர்வதற்கு அவர்களுக்கு உரிமை உண்டு. அவர்கள் சத்துள்ள உணவை சாப்பிடுவதற்கு அவர்களுக்கு உரிமை இருக்கின்றது. அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் ஒரு குதூகலமாக மகிழ்ச்சியாக இருப்பதற்கு அவர்களுக்கு உரிமை இருக்கின்றது. அவர்களுடைய உடல் உள நலன்கள் பெற்றவர்களாக அவர்கள் வளர்வதற்கு, ஆளுமையிலே வளர்வதற்கு அவர்களுக்கு உரிமை இருக்கின்றது. ஆனால் நாங்கள் இந்த காலத்திலே குடும்பங்களிலே ஒன்று ரெண்டு குறைவான பிள்ளைகள், அதனாலே பெற்றோர்கள் அதிகமாக அவர்களிலே கவனம் செலுத்துவதை பார்க்கின்றோம். அவர்களுடைய கல்வி உருவாக்கத்திற்கு, அவர்களுடைய பண்பு உருவாக்கத்திற்கு பெற்றோர்கள் கடுமையாக உழைத்து அல்லும் பகலும் இந்த பிள்ளைகளோடு வழி நடக்கின்றார்கள், பல தியாகங்களை செய்கின்றார்கள். இவைகளெல்லாம் வாழ்க்கையிலே இடம்பெறுகின்ற உண்மைகளாக, நிஜங்களாக நாங்கள் பார்க்கின்றோம். கடவுளுக்கு நாங்கள் நன்றி கூறுவோம். இருப்பினும் எங்களுடைய அறியாமையிலே அல்லது எங்களுடைய தவற்று நிலையிலே, எங்களுடைய அலட்சிய போக்கிலே அல்லது எங்களுடைய தாந்தோன்றி தனத்திலே நாங்கள் இந்த சிறுவர்களுக்கு நாங்கள் துன்மாதிரிகையாக இல்லாமல் முன்மாதிரிகையாக இருப்பதற்கு, அவர்களுக்கு அன்பையும் ஆதரவையும் அவர்களோடு இணைந்து பயணிக்கக்கூடிய எங்களுடைய ஒத்துழைப்பையும் அவர்களுக்கு வழங்கி இந்த வருங்கால இந்த சமுதாயத்தை படைக்க இருக்கின்ற சிறார்கள் மத்தியிலே, குழந்தைகள் மத்தியிலே எங்களுடைய உண்மையான அன்பையும் ஆதரவையும் கொடுப்பதற்கு, அவர்களை உண்மையாகவே அன்பு செய்கின்ற மனிதர்களாக, எங்களுடைய சொந்த பிள்ளைகள் மட்டுமல்ல எல்லா பிள்ளைகளும் எல்லா குழந்தைகளும் இந்த சமூகத்திலே அவர்கள் நல்லவர்களாக, சான்றோர்களாக, கிறிஸ்தவை பின்பற்றுகின்ற சீடர்களாக, அவர்கள் உண்மை கிறிஸ்தவர்களாக வாழ்வதற்கு நாங்கள் வழி சமைத்து கொடுப்போம் என்று இந்த நாளிலே நாங்கள் தீர்மானம் எடுக்க, உங்களுடைய இந்த தீர்மானத்தை இறைவன் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தான் அதனை முதலாவதாக முன்னெடுக்கின்றது. அது ஒரு நலவான செயலாக இருந்தாலும் அல்லது ஒரு கெடுதியான செயலாக இருந்தாலும், எதுவாக இருந்த போதிலும் மனிதனுடைய உள்ளம்தான் அதற்கு முடிவெடுக்கிறது. நான் ஒருவனுக்கு நலவு செய்ய வேண்டுமா அல்லது கெடுதியை உண்டாக்க வேண்டுமா, எனது தொழிலை நான் லாபகரமானதாக மாற்றிக்கொள்ள வேண்டுமா அல்லது மோசமானதாக மாற்றிக்கொள்ளலாமா, அல்லது எனது கல்வியை நான் வெற்றிகரமானதாக முன்னெடுக்க வேண்டுமா அல்லது விளையாட்டுத்தனமாக விட்டுவிட வேண்டுமா என்று இவ்வாறு உலகின் பல துறைகளில் இன்று எதை எடுத்துக்கொண்டாலும் உள்ளத்துடன் தொடர்புடையதாக எல்லா செயற்பாடுகளும் காணப்படுகின்றன. எனவே ஒருவன் நல்லவனாக இருப்பதற்கு, ஒருவன் நல்ல செயலை செய்வதற்கு, நல்ல விடயங்களை வாழ்வில் முன்னெடுப்பதற்கு உள்ளத்திலே நல்ல தன்மை, நல்ல எண்ணம் இருந்தால் அது அவனை
சீரான நேரான பாதையில் வழி நடத்தக்கூடியதாக இருக்கும். உள்ளம் சீர்கட்டு விட்டால், உள்ளம் கெடுதியை உண்டாக்கிவிட்டால், உள்ளம் கெடுதியை எண்ணுமானால் அது தனக்கும் நஷ்டத்தை உண்டாக்கி தன்னை சூழவுள்ள பௌதிக உயிர்கள் எல்லாவற்றிற்கும் அது கெடுதியை உண்டாக்கக்கூடியதாக மாறிவிடும். உலகில் நடக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் காரணம் உள்ளம் சீர்கட்டி இருப்பது. மக்களுடைய உள்ளம் எப்போது நலவை உண்டாக்குமோ, நலவை எண்ணுமோ, நான் எதை எந்த நலவை உண்டாக்கி கொள்ள வேண்டும், எந்த விடயத்தை என்னுடைய வாழ்வில் சீரானதாக மேற்கொள்ள வேண்டும் என்ற விடயத்தை எப்போது அது முன்னெடுக்குமோ, அது சிந்தனைக்கு கொண்டு வருமோ, அப்போது வாழ்வின் எல்லா செயற்பாடுகளும் நலவானதாகவும் நன்மை பயக்கக்கூடியதாகவும் மாறும். எப்போது உள்ளம் கெடுதியை எண்ணுமோ, கெடுதியான விடயத்தை நான் இதனை செய்வதை யாரும் பார்த்துவிடக்கூடாது, நான் இந்த திட்டம் திட்டுவது யாருக்கும் தெரிந்துவிடக்கூடாது என்று எப்போது உள்ளம் எண்ணுமோ, அந்த உள்ளம் கெடுதியை எண்ணுகின்றது. அந்த உள்ளம் சமூகத்திற்கு கேடு விளைவிப்பதை முன்னெடுக்கப் போகின்றது. எனவே இந்த உள்ளத்திலிருந்து நாங்கள் பாதுகாப்பு பெற வேண்டும். எனவே எங்களுடைய சிந்தனைகளை சீராக்க வேண்டும், நலவை எண்ண வேண்டும். இதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேற்கண்ட பொன்மொழியிலிருந்து எங்களுக்கு போதனையாக கற்றுத்தந்திருக்கிறார்கள். எனவே அதனை வாழ்வில் எடுத்து செயற்படுத்துவதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.